ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. சரணம். எனது எனர்ஜி நர்ஸ் பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைச்சி பிரமாதமாக வரணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். எல்லா நாளும் வேண்டுறேன், எங்கே போனாலும் வேண்டிக்கிறேன் கண்ணுங்களா. சரி, இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு நல்ல டாபிக், நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். அதாவது குசம் தத்துவம் எப்படி அகல் விளக்கில் கொண்டு வரும். குசம் தத்துவம் அகல் விளக்கு, அதான் இன்றைக்கி டாபிக். புரிஞ்சுதா? இது எப்படி பண்ணலாம்? முதல்ல அகல் விளக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தானே குசத்தை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரியும், குசா எந்திரம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அகல் விளக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த அகல் விளக்கு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அகல் விளக்கு அப்படிங்கிறது என்னென்னா சூரியன். புரிஞ்சுதா? அது சூரியன். அப்புறம் அந்த விளக்கு செய்யப்பட்டிருக்கிறது அர்த், பூமின்னு சொல்லலாம், சூரியன். அடுத்ததா அர்த்து வந்து அதில் ஊற்றுறீங்க எண்ணெயோ நெய்யோ, அது சந்திரன்னு சொல்லிக்கலாம். திரி புதன். அதுக்கப்புறம் அதில் எரியிற ஜுவாலை வந்து செவ்வாய். அதில் தெரிகிற ஒரு மஞ்சள் கலராக தெரியும், புரிஞ்சிச்சா? அது வந்து குரு. ஜுவாலையின் நிழல் தெரியும், அது வந்து என்னென்னா ராகு. புரிஞ்சா கண்ணுங்களா? அது முடிஞ்சிருச்சு, எரிஞ்சு முடிகிறப்போ ஒரு கருப்பு வருது இல்லையா, அது சனி. அதனால தான் விளக்கு தெரிய சின்னதை வச்சு டெய்லி சின்ன ஒன்றுன்னாவே புதுசாகவே போட்டுருங்க அப்படின்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க. அது ரைட்டு தான், டெய்லி ஒன்று புதுசே நீங்கள் போட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? திரும்ப திரும்ப சனி அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டு ஏதை போடணும் வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னா, அதனால் ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சம் வரல, அதுதான் கேது. இந்த சிறிய சின்னதாக மாறிக்கிட்டே போயிட்டே இருக்குல்ல, அது சுக்கரன். அதாவது என்னதான் இருந்தாலும் காலங்கள் மாறி இளமையான காலம் போய் ஞானங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆசைகள் குறையணும் இல்லையா. சுக்கரன் வந்து அதான் தே 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 உங்களுக்கு ஆசைகளும் குறையணுங்கிறது இவ்வளோ ஒரு தத்துவம் இருக்குது அந்த அகல் விளக்கில் கண்டுக்கலாம். இந்த அகல் விளக்கில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை, அடுத்து வந்து செய்வன பிரச்சனை. குசம் எந்திரத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ குசம் எந்திரம் இந்த இருக்குது உங்களுக்கு தெரியும், இது குசம் எந்திரம். இது நான் வந்து எனர்ஜினஸில் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த குசம் எந்திரத்தில் ஒரு மூணு நம்பரை குறிக்க போகிறோம். இந்த நம்பர் வந்து மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. நிமர்லாச்சிக்கலாம் என்னென்னா, ஒன்று வந்து 520 மேலே, இந்த நடுவில் 777 மூணு ஏழு, அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 741 கீழே. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1, 2, 3 இந்த மூணு கடவுள் என்ன இருக்குது, 3, 7 இருக்குது, இது குசம். எந்த ஒரு மூணுக்குள்ளேயும் நடுவில் எது இருக்கோ அது குசம். புரிஞ்சிச்சா? இந்த ரெண்டுக்குள்ளே 3, 7 இருக்குது குசம். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்குன்னா, இன்னும் ஒரு கட்டம் இருக்குல்ல, அதில் ஒரு 15 கோடின்னு எழுதியிருக்கேன். அவருக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமா போடுங்க, 1500 கோடி கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பிரபஞ்சத்தில் எவ்வளோ இருக்குது, எல்லோரும் அப்படி தானே எடுக்கிறாங்க, நீங்களும் எடுத்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். தேவையானதுங்க ரீச்சபிள் கோல்ஸை நீங்கள் எழுதுறீங்க. அப்படி எழுதிக்கிட்டு இங்கே பாருங்கள், இது கோல். இந்த கோலுக்கு என்ன பண்ணுறீங்க, 741, 520 கூட இருக்கனால இது வந்து என்னது, குசம். இதுக்கு இது குசம், இதுக்கு இது குசம், இதுக்கு இது குசம், இதுதான் பவர். புரிஞ்சிச்சா? இது பவர் பண்ணுது. இந்த பவரை என்ன பண்ணணும், இப்படி வச்சுட்டு நடுவில் அந்த அகல் விளக்கை வச்சு எரிய விட்டுருங்க, கிழக்க பார்த்து. புரிஞ்சுதா? கிழக்க பார்த்து தான் அந்த விளக்கு எரியணும் இல்லையா. இதை எந்த இதில் வைக்கலான்னா, சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் த ரூமில் வைக்கலாம் இல்லை, தென்மேற்குல கொஞ்சம் வச்சு. அந்த தென்மேற்கு இடத்துல உடனே தென்மேற்கு இடம்னா தேடி போக வேண்டாம், அங்கே இருக்கிற இடத்துல தென்மேற்கு இடத்த பார்த்துக்கிட்டு அதில் தனியாக வச்சு என்றைக்கு இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எப்படின்னா, இந்த குசம் இது வந்தாலே நான் ரொம்ப ரொம்ப அதை ரொம்ப விரும்பி செய்கிற ஆள். எப்படின்னா, நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய குசா எண் எந்த தேதியில் வரும்னு பார்க்கணும். இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துருக்கேன், குசா எண் டேட் ஆஃப் பர்த்து இன்ட்டு 4. இப்போ 28 பிறந்தவங்களுக்கு 2 கொட்டிங்கன்னா 1 நம்பர் வரும், அதை 4 பெருக்கிறீங்க அப்போ 4 கிடைக்கும், அதை 2 வகுக்கணும் 2. ஸோ உங்களுக்கு வர்றது வந்து 28 நம்பர் காலங்களுக்கு 2 தான் குசம். அப்போ 2ஆம் தேதி, புரிஞ்சிச்சா? 20ஆம் தேதி அந்த மாதிரி எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சா? 2ஆம் தேதி அந்த மாதிரி 2 வர்ற மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம்.
இல்லை உங்களுடைய ராசி வர நாள் என்ன வேணுமாலும் நீங்களாக பார்த்துக்கோங்க. என்றைக்கு உங்கள் நட்சத்திரம் வர்றது உங்களுடைய எந்த நல்ல நாள் வேணுமோ நீங்கள் நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் அதை போட்டு பார்த்து எந்த நல்ல நாள் வேணுமோ அதை தேர்ந்தெடுங்க. பொதுவாக இது குசத்தம் சம்மந்தப்பட்டனால இந்த குசா என் டேட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஓரை கற்றுக்கிட்டவங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பட்சி சாஸ்திரம் கற்றுக்கிட்டவங்களாம் உங்களுடைய அதிகார பட்சி நாளில் பண்ணுங்கள் கொஞ்சம். அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க, எல்லோரும் கற்றுக்கிறோம் தானே இதெல்லாம் சொல்கிறோம், கற்றுக்கிறது உங்கள் கையில் தானே இருக்கணுங்களா. இல்லை இந்த வயசு என் வயசு முடியறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து கற்றுக்கோங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ரேக்கி, மூச்சு வர்றதுக்கு ரேக்கி வேணும் கண்ணுங்களா, கட்டாயம் வேணும். ரேக்கி இல்லாமல் நீங்கள் மூச்சே விடலை அது உங்களுக்கு புரியாது, அது எங்கள் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த குசா வந்து விளக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விளக்கை இப்படி வைக்கிறீங்க, இந்த விளக்கை இப்படி வச்சுட்டு இந்த விளக்கை வந்து கிழக்கு நோக்கி வைக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு கிழக்குனா இந்த கிழக்கு நோக்கி இந்த 777 இருக்கிற மாதிரி வைக்கணும் புரிஞ்சா. 3-7 இருக்குல்ல அது வந்து கிழக்கு நோக்கி, இப்போ இந்த வீட்டுக்கு இதுதான் கிழக்கு. அப்போ இதுக்கு நேரம் வந்து இந்த விளக்கு இப்படி வச்சு அந்த 3-7 பார்க்குற மாதிரி வைக்கணும். ரொம்ப குழப்பம் வேண்டாம், 408 ஃபோன் கால்ஸ் இருக்குது. ஆகே அப்பா ஆகே ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் க்ளீனாக சொல்லித்தரேன். குசம் அந்த விளக்கு நடுவில் வைக்கிறீங்க, 3-7 எழுதுறீங்க, அந்த 3-7 எழுதியிருக்கிறதுக்கு இல்லையா அதுக்கு நேராக வைக்கணும், அது கிழக்கு பார்த்து வளர்க்கணும் அவ்வளோதான் விஷயம். நீங்கள் இந்த பக்கம் எழுதுனீங்கன்னா கிழக்கு பார்த்து இதை வைக்கணும், முடிஞ்சு போச்சு. சிப் அதில் ஒன்றும் உங்களுக்கு டவுட்டே வர வேண்டாம் புரிஞ்சிச்சா. இந்த இதை பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அதை கேளுங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணுமானாலும் கேட்கலாம், ரூபா தான் கேட்கணும் இல்லை, என் பிள்ளை மார்க் எடுக்கணும், என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் எல்லாத்தையும் எழுதுங்க இந்த இடத்துல எழுதுங்க. இல்லை அடியில் ஒரு பேப்பரில் ஒரு பெட்டிஷனாகவே எழுதிடுங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு நல்லா வந்து ஒரு பச்சை கலர் பேப்பரையோ பிங்க் கலர் பேப்பரோ தேவையான அழகாக எழுதி அது கீழே இந்த குசத்து கீழே வச்சு அதுக்கு மேலே விளக்கேற்றலாம். ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க, ஏன்னா எரிபொருள் எரிக்கிறப்ப கீழே பேப்பர்ஸ் இருக்கப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா, அது பார்த்துக்கிற வேண்டியது உங்கள் கடமை புரிஞ்சுச்சாக்கணுங்களா. இல்லாட்டா ஒரு மரத்து மேலே இதை வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு குசாயந்தத்தை வரைஞ்சிச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், விளக்கு எரிய விட்டு பண்ணலாம் புரிஞ்சுச்சாக்கணுங்களா. இதை நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்ஸ் எ வெரி 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 குட் பிகாஸ் இட்ஸ் எ நியூமரிக்கல் வேல்யூ வித் அ குசம் நம்பர்ஸ் புரிஞ்சா. இட்ஸ் நாட் அ ஈஸி திங், எல்லாரும் சொல்லலாம் ஆமாம் இதுக்கு இது ஒரு பெரிய மேட்டர், இன்னும் செஞ்சால் தான் அவருடைய பலன் தெரியும் கண்ணுங்களா. செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. இல்லை இன்னொன்று, வாழ்க்கையில் நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இப்படி நடந்திருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பேன்னு, அப்படி கிடையாது. அப்படி நடந்திருந்தாலும் உங்களுக்கு வேறு பிரச்சனையும் வந்திருக்கலாம், இப்போ நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு நினைங்க இல்லை, அது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போ கால எந்த காலகட்டத்துலேயும் இறப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அது எதற்காக, கடவுளுடைய கர்மா, அந்த கர்மா வச்சிக்கிறதுக்கு அந்த குழந்தைகள் நம்மகிட்ட வந்திருக்கலாம், இல்லை ஒரு தாய் தப்பணும் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கர்மாவினுடைய எஃபெக்ட் தானே, அதை தாங்கிறது தான் உங்களை போல ஒரு தாய்ப்பு படைச்சிருக்காங்க. இன்னொன்று வச்சுக்கணும், ஒரு குழந்தைய பார்த்தேன் அது வந்து ஒன்றுமே இல்லை, அல்மோஸ்ட் த சைல்டு பிரெயின்கிறது ஒன்றும் ஒர்க்கே பண்ணலை. அவங்கள தூக்கிட்டு வந்தப்ப நான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு பொறுமையான தாய் தப்பாக இருந்த கண்ணு தான் கடவுள் உங்களுக்கு பிரசாதமாக இதை கொடுத்துருக்காரு, இல்லாட்டா எங்களை போல் பொறுமை இல்லாத ஆளுகளை கொடுத்துருக்க மாட்டாருமா. ஆமாம்மா, இந்த குழந்தைய வளர்க்குறப்ப எங்களுக்கு எவ்வளோ பொறுமை வந்திருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாருங்கள் கடவுளுடைய தீர்ப்பில் அது கூட இருக்குது, இவங்கள்ட்டுக்கு இந்த கர்மா அந்த குழந்தைய இவங்கள்ட்ட கழிக்கணும்னு இருக்குது, அவங்க அந்த குழந்தை மூலம் அவங்க கர்மாவை கழிச்சுக்கிறாங்க அவ்வளோதான். நான் வேண்டிக்கிட்டேன் அது நல்லாகட்டும் அப்படின்னு தான் நம்ம வேண்ட முடியும், இல்லை நல்ல முடிவுகளோடு நல்லாகட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அப்போ சொன்னேன், இந்த மாதிரிக்கு எதுக்குனாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு சில மெத்தட்ஸும் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா, வாழ்க்கைன்னு இருந்தால் துயரம் வராமல் வராது, எல்லாம் இருக்கும் எல்லாம் வரும். சும்மா எட்டால் வெறும் வெறும் சாத்து சாப்பிட முடியுமா, ரசம் வேண்டியிருக்கு, சாம்பார் வேண்டியிருக்கு, கூட்டு இருக்குது, பாயசம் வேண்டியிருக்கு, என்னென்னலாம் வேண்டியிருக்கு, அது மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமும் வரும். அதை சேப்பா ஸோ வாட், இல்லை என் வாழ்க்கையில் நான் சாதிப்பேன் 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 கு 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 பண்ணுறீங்களா. நீங்கள் எல்லோரும் எல்லா மனத்தோடையும் கண்ணுங்களா, தைரியத்தோடு மட்டும் இருங்க, அது ரொம்ப முக்கியம். தைரியம், மன தைரியத்தோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சிச்சா. மன தைரியம் வந்தால் எல்லாமே வந்துடும் புரிஞ்சா கண்ணுங்களா. ஐ லவ் யூ ஆல் மை சிஸ் அம்மா கண்ணுங்களா, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன், குட் லக் செல்லுங்களே இறங்களே. இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1 லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க, இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338
84786.